ஆச்சி அதிரசம் மாவு எடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ஆச்சி உடனடி அதிரசம் மாவு. கல்யாண மாலை மோகன் தலைமையில் எங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. எல்லாத்த விட அந்த கடைசி சொட்டு காப்பி தான் டாப். அப்பா அந்த டம்ளரில் அந்த காப்பி மிச்சம் வைப்பார், நம்ம பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்போம், வா அப்படின்னு கூப்பிட்டு அந்த கடைசி சொட்டு காப்பியை கொடுப்பார். அது எவ்வளோ ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு அதுக்கு தனித்தனி கப்பு. பாட்டி உருட்டி போடுவாளே சாப்பாடு, உருட்டி போடுவாளே கையில் பிசைஞ்சு, பழையது தான் இருக்கும். வீட்டில் இன்னைக்கு மாதிரி என்னெல்லாமோ மஞ்சூரியன் அது இது எல்லாம் ஒன்றுலாம் இருக்காது. அதை நீ கையை நீட்டு, நீ கையை நீட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நீட்டிக்கிட்டு தான் நிற்போம். பாட்டிக்கு கண்ணும் தெரியாது ஒன்றும் தெரியாது, நான் கை நீட்டிருக்கேங்கிறதே தெரியாது. எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருந்தது. அகிலனுடைய தாயார், நாங்கள் அவங்க வீட்டில் போய் விளையாடுவோம், எழுத்தாளர் அகிலனுடைய தாயார், அவங்க மகாபாரதம் கதை சொல்லி நான் கேட்டேன். இன்னைக்கு நான் மகாபாரதம் சொல்லி நாடே கேட்குது, ஆனால் அகிலனுடைய தாயார் மகாபாரதம் சொல்லி தான் முதல்ல நான் கேட்டேன். அந்த காதில் இருக்கிற பாம்படை அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், அந்த பாட்டிக்கு கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிரியமாக ஊட்டி விடுவாங்க, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு அப்படி உருண்டை உருண்டையாக ஊட்டி போடுவாங்க. இதெல்லாம் தொலைச்சிட்டோமே, இதெல்லாம் இழந்துட்டோமே. இன்றைக்கி பாட்டிக்கே நேரம் இல்லை, பாட்டியே பிஸி பாட்டி ஆகிடுச்சு. அது சொல்லப்படாது. பாட்டி ட்ரெஸ் பண்ணவே டைம் ஆகுது, பாட்டிக்கே மேட்சிங் ப்ளவுஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. பாட்டி படுத்துகிற பாடே பெரிய பாடாக இருக்கு. ஏன் பாட்டியே பார்ட்டிக்கு போகுது, அப்புறம் எப்படி பழையதை உருட்டி போடும்? நீ பழையதை உருட்டி போட்டம்மா, இன்றைக்கி பழையதை உருட்டி பிரமாதமாக போட்டேன். அது ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த காலத்தில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காரத்துக்கு கூடம் அப்படின்னு ஒன்று இருக்கும். எங்கள் வீட்டில் நல்ல நினைவு இருக்குது, ஒரு ஹால். அதில் வந்து நாங்கள் 6 பசங்க, 3 பையன் 3 பொண்ணு, எல்லோரும் அந்த ஹாலில் தான் அப்படியே படுப்போம். தனித்தனியாக ரூமில் போய் படுத்துக்கிற வழக்கமே கிடையாது. எல்லாம் அந்த ஹாலில் அப்படியே ஒரு பெரிய ஜம்காலத்தை விரிச்சிட்டு எல்லாம் படுப்போம். எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. வீட்டில் ஒரு பாத்ரூம் ஒரு லெட்ரின் தான் இருக்கும். பெரிய வீடு இருக்கும், எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு பாத்ரூம் இருக்கும், எங்கேயோ ஒரு ஓரத்தில் லெட்ரின் இருக்கும். பாத்ரூமில் குளிக்க போகும்போது அண்ணன் தம்பிக்கு சண்டை வரும். அந்த சண்டையில் இருந்த ஜாலி இருக்கு பாருங்க, என்ன ஜாலி என்ன ஜாலி. நான் அந்த தண்ணியை வந்து பைப்பில் இப்படி அடித்து பக்கெட்டில் பிடிச்சி எடுத்துகிட்டு போகணும். அந்த பாத்ரூம்குள்ளே போய் அந்த பக்கெட்டை வச்சுட்டு என்னுடைய அடுத்த ட்ரெஸ் எடுத்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அந்த தண்ணி இப்படி வச்சுட்டு இப்படி போவேன். தபக்குன்னு எங்கள் அண்ணன் உள்ளே போந்து கவசத்திக்குவோம். அப்போது கோபமாக வரும். எங்களுக்கு மயிலாப்பூர் பாஷை ரொம்ப பழக்கம். கட்டையில் போகிறவனே அப்படின்னு திட்டுவோம். எங்கள் அண்ணங்கப்பா, நீ மட்டும் என்ன கார்லையா போகிற, நீ கட்டையில் தான் போகிற அப்படின்பா. அதுக்கு நான் ஒரு பதில் சொல்வேன், நமக்குள்ள பிரச்சனையே முதல்ல யார் போகிறது அப்படின்னு. எங்கள் அண்ணன் சொல்லுவான், கட்டையிலையும் நீயே போ, பாத்ரூம்லையும் நீயே போ அப்படின்னு. தபக்குன்னு வெளியே வரும். என்ன சந்தோஷம், எவ்வளோ சண்டை போட்டோம், எவ்வளோ அன்பாக இருந்தோம், எவ்வளோ பாசமாக இருந்தோம். அந்த கூட போச்சு. இப்போ எல்லா ரூம்லேயும் பாத்ரூம் அட்டாச்சு, பாத்ரூம் அட்டாச்சு, ஃபேமிலி டிட்டாச்சு சார். லைஃப் இது யோசிக்கணுமா இல்லையா? எவ்வளவு பெரிய அந்த வாழ்க்கை நமக்கு ஏற்பட்டிருக்கிற சோகங்கள் இவற்றை எல்லாம் சுமதி பட்டியலிட்டார். இப்படிலாம் நம்ம இழந்துட்டோமே, அன்பு நட்பு உறவு பாசம் இதெல்லாம் தொலைச்சிட்டோமே. டாலர் டாலர் வெளிநாட்டிலையும் சம்பாரிச்சு என்ன? இதோ அமெரிக்காலேருந்து வர்றவர் அதே 1.5 போட்டுட்டு எங்கூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வரலாமா? அவங்க ரொம்ப கோபமாக கேட்குறாங்க. நீங்கள் அமெரிக்காலேருந்து வர்றவங்களை பார்த்துக்கீங்களா, பொட்டியில் அந்த பிளேன் டேக் இருக்கு இல்லையா, ஏர் இண்டியா எமிரேட்ஸ்னு போட்டு டேக் இருக்கு பாருங்க, கிழிக்கவே மாட்டாங்க. ஏன், அவங்க அமெரிக்காலேருந்து வந்தாங்கிறது அண்ட சராசத்துக்கே தெரியும். அவங்க 34 இங்கே இருந்துட்டு திரும்ப போகிற வரைக்கும் அந்த பழைய டேக் இருக்கு பாருங்க, அது பெட்டியில் அப்படியே இருக்கும். ஏன்னா தே ஆர் ஃப்ரம் அமெரிக்கா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணுமா இல்லையா? அது நீ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் நீ இந்தியன் தான், அந்த இந்திய தன்மையை இழக்காது. நான் அமெரிக்கா போயிருந்த போதே சொன்னேன், நீங்கள் முகங்களை இழந்து கொண்டு வருகிறீர்கள், ஒரு ஜெராக்ஸ் அமெரிக்கனாக மாற முயற்சி செய்கிறீர்கள், முகங்களை இழந்தால் கூட பரவாயில்லை, முகவரிகளையே இழந்து போகிறீர்களே என்று வருத்தமாக இருக்கிறது. அதாவது யூ ஆர் ஃப்ரம் இந்தியா வேர், அந்த முகவரிகளையும் தொலைத்து விட்டால் நாளை என்ன செய்ய போகிறீர்கள், யோசியுங்கள் அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு நினைவூட்டினார் சகோதரி சுமதி, இதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு. ஆனால் இவற்றிலிருந்து எப்படி நாம் மாறி வருகிறோம், புது வடிவம்தான் பெறுகிறோம் என்பதை சொல்வதற்கு ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட், பல்வேறு மீடியாக்களில் அனுபவம் உடையவர், பல்வேறு நிறுவனங்கள் கிரியேட்டிவ் ஹெட்டாக பணிபுரிந்த ஒரு கிரியேட்டிவ் பர்சனாலிட்டி திருமதி சுபா வெங்கட் அவர்கள் உரையாற்ற வருகிறார். நாங்கள் நீதி கேட்டு நிற்கிறோம் ஐயா, தந்து விடுங்கள், எது நீதியோ அது தரப்படும். என்ன சுமதிக்கு வந்து இந்த வெளிநாடுகளிலே வாழ்ந்து
அந்நிய செலாவணியை சம்பாதித்து இந்த நாட்டுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அப்பாவி இந்தியர்கள் மீது என்ன கோவம்னே தெரியல எனக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம கிட்ட இல்லாத ஒன்று இன்னொருத்தர்கிட்ட இருந்தா அதுக்கு பேர் ஒரு பொறாமைன்னு கூட சொல்லலாம். ஆனால் முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாதுங்க, கலாச்சாரத்திலிருந்து தள்ளி இருக்கிற ஒரே காரணத்தினாலேயே அவர்கள் நம்மை விட அதிகமாக அந்த கலாச்சாரத்தை வேரோடு பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அங்க போய் பார்க்கும் பொழுது அங்க ஒரு இந்தியர்கள் ஒரு தனி கம்யூனிட்டியா இருக்கான், தன்னை ஒரு அடையாளப்படுத்திக்கிறான். இன்னும் அழகா சொல்ல போனா நம்முடைய பண்டை கலாச்சார முறைப்படி என்ன அதானே உங்களுக்கு பிடிக்கும், புளியஞ்சாதம் கட்டு சாதம் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு சித்ரா பௌர்ணமி காவேரி ஆத்திலயோ வைகை ஆத்திலயோ உட்கார்ந்து நம்ம எல்லாரும் கூடி சாப்பிடுவோமே, அது போல அவன் சக்திக்கு ஏற்ப நீ அவியல் கொண்டு வா நான் சக்கரை பொங்கல் கொண்டு வரேன் அப்படின்னு ஒருத்தருக்கும் வசதி குறைவு இல்லாமல் எல்லாருடைய வசதிகளையும் அனுசரிச்சு அவன் ஒரே ஒரு ஐட்டத்தை மட்டும் பண்ணி அங்க எடுத்துட்டு போய் கூடி உக்காந்து சிரிச்சு பேசிட்டு வெளிநாட்டு வாழ் இந்தியர்களை நமக்கு தெரியும். நீங்க விதி விலக்குகளை மட்டுமே வச்சுக்கிட்டு பேசக்கூடாதுங்க. இங்க ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கலாச்சார மாற்றம் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. ஆனா நீங்க பேசுகிற ஒரு விஷயம் கலாச்சார சீர்கேடு, அதை நானும் வன்மையாக எதிர்க்கிறேன். அதனால் நம் அடையாளங்கள் பறிபோகும் என்பதிலே நானும் திட்டவட்டமாக இருக்கிறேன். தலைப்புக்கு கவனமா வந்துட்டீங்க, கலாச்சார சீரழிவு வேறு, கலாச்சார மாற்றம் வேறு. குட். எதுங்க மாற்றம், எதெல்லாம் வளர்ச்சிக்கு வித்துடுதோ அதெல்லாம் மாற்றம் ஒரு சமூகத்துல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்முடைய மொழி, நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய கலாச்சாரம் எல்லாமே மாறி இருக்கு. இதெல்லாமே அந்த ரொம்ப அழகா சொன்னார் நம்முடைய நீதிபதி ஐயா அவர்கள், மனசுன்றது தரிகட்டு தான் யோசிக்கும், ஆனா அதை ஒரு கடிவாளத்துல கொண்டு வந்து கட்டுப்படணும், இசையல் நம்ம கையில இருக்குன்னு புத்தி தாண்டா உனக்கு சொல்லும், அதுதாண்டா கலாச்சாரம். கலை ஒரு விதமாக, மனம் ஒரு விதமாக, ஆச்சாரம் உன்னுடைய கட்டுப்பாட்டை ஒழுங்குபடுத்தும் விதமாக அப்படின்னு சொன்னாரே, அந்த கலாச்சாரம் எந்த விதத்திலையும் பெருசா மாறிடல, அடையாளங்களை தொலைக்கிற அளவுக்கு. நாம வந்து எங்க போனாலும் நம்முடைய இந்தியன் ஃபேமிலி வேல்யூஸோட இருப்பான், எங்க போனாலும் அடுத்தவனுக்கு உதவி செய்வான், எங்க போனாலும் ஒரு மொழிய டக்கு டக்குன்னு கத்துக்குவான், வேலையையும் டக்கு டக்குன்னு கத்துக்குவான். இதெல்லாம் தாங்க இந்தியனுடைய கலாச்சார அடையாளங்கள் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த அடையாளங்கள் இன்னும் பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு, அதுல மாற்றங்கள் வந்திருக்கு. முன்னாடி எல்லாம் டெல்லிக்கு போனா ஒரு 16 மாசத்துல இந்தி கத்துக்கிறவன் இன்னைக்கு 16 நாள்ல கத்துக்கிறான். ஐயா எனக்கு இந்தி எல்லாம் தெரியாது, இந்தி தப்பிச்சது. அக்செப்ட், அடாப்ட், அட்மயர், இதுதான் இந்தியனுடைய தனிப்பட்ட குவாலிட்டி. என்னுடைய அணி தலைவர் என்ன சொன்னாரு, ஒன்றை இழந்து இன்னொன்றை பெறுகிறோம்னு சொன்னாரு. நான் இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், ஒன்று மற்றொன்று ஆகிற போது இன்னொன்று பிறக்கிறது. இந்த பண்டைய கலாச்சார மரபுகள் ஒரு பக்கம், புதுமை நாம எடுத்துக்கிறோம், அப்ப அது இன்னொன்னா பிறக்குது, அது ஒரு கிராஸ் பிரீட், அதோட பன்மடங்கு வளர்ச்சி இருக்குல்ல, அதை நம்ம அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். இது வளர்ச்சி, இது சமூக மாற்றம், இது சீர்கேடு கிடையாது. நீங்கள் எங்கோ இருக்கிற ஒன்று ரெண்டு சீர்கேடுகளை குத்துப்பாட்டுக்கு நானும் எதிரிங்க, அதை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. 5 மைல்களை மட்டும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா போதுங்க, எந்த ஊர் எந்த பட்டணம் போனாலும் அவன் ராஜாவா இருப்பான். எளிமை, தூய்மை, தாய்மை, வாய்மை, இதோடு கூட பொறுமை கூட சொல்லலாம், நேர்மை. அந்த அடையாளங்களையும் ஒரு பக்கம் வச்சுக்குவான், அதோட கூட வளர்ச்சியையும் அவன் பெருசா அடைவான். அந்த வளர்ச்சி தான் உண்மையான இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கும். அந்த சமூக மாற்றம் இங்கே வளர்ச்சி என்கிற புது வடிவத்தை, புது பொலிவினை கட்டாயம் தரும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.